போடு கொள்ளுன்றாங்களா, கொஞ்சம் ஏமாந்தா கை போயிடும். வரல ரெண்டாவா போயிடுச்சு. இது வந்து ஒன்றுத்துக்கு வேலைக்கு ஆகாது. ரெண்டா போய் 10 தையல் போட்டுது. இது 10 தையல் சும்மா ஒப்புக்கு தான். இது விரல ஒப்புக்கு தான் இருக்கும். மீன் இதான் இந்த விரல தான் வேலை செய்யும், இந்த விரல வேலை செய்யாது. அப்படி தான் மீனுங்க. ஒரு 500 ரூபா 200 ரூபா 300 ரூபா சம்பாதிச்சாலும் ரத்தத்தை கொடுத்துருவோம் நாங்கள். பாதி ரத்தம் போயிடும் இதில். இப்போ பார்க்குறாங்களா, நெய்ஸாக போடு மெலிசாக போடுங்கண்ணா. கொஞ்சம் மெலிசா போட்டால் கொஞ்சம் ஏமாந்துச்சுன்னா வலிக்குச்சுன்னா கை இதுவாகிடும். இதில் எவ்வளோ ரத்தத்தை சிந்துறதா நாங்கள் அந்த மந்தமாக இருக்குது. அவங்க சொல்கிற ரேட்டுக்கு நாங்கள் ஒரு ரேட்டு கேட்டு நாங்கள் மீன் எடுப்போம்ப்பா. அந்த எங்களுக்கு கட்டுப்படியான ரேட்டு நாங்கள் கேட்போம். அவங்களுக்கு கட்டினா தருவாங்க, இல்லைன்னா தரமாட்டாங்க. அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, என்னம்மா இப்படி இந்த டீசல்லாம் இந்த விலை விற்கிது, பெட்ரோல்லாம் இந்த விலை விற்கிது, எல்லாமே ஐ கிளாஸ் விலை விற்கும்போது நீ இந்த விலை கேட்டால் எப்படி அப்படின்னு அவங்களோட ஒரு மன கஷ்டம் அவங்களுக்கு. இது ஒரு போராட்டமாகவே நடக்குது. அந்த கொரோனாவில் இருந்து இது ஒரு போராட்டமாகவே நடக்குது எங்களுக்கு. இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நைட்டு 12:30 ஒரு மணி கண் முழிக்கிறோம். அதில் ஒரு 400 500 கிடைச்சா போச்சு, இல்லைன்னா இல்லை. நாங்கள் பெண்கள்லாம் அவ்வளோக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் இந்த நாங்கள் விற்கிறோம். நாங்கள் யாரும் வந்து வெளியாளுங்க கிடையாது, எல்லாம் மீனவர்கள் தான். இதை எதிர்பார்க்கணும். இதில் ஒரு நேரம் கிடைக்குது, ஒரு நேரம் கை காசு போகுது. இதில் வந்து பெண்கள் தான் அதிகமே. கரெக்டாக எப்போதுமே 2 மணி 1 மணி கண் முழிக்கிறாங்க. அம்மாவும் பிள்ளையும் வேணும் முடியல. அவனோட இவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, அவனோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கு. இன்னைக்கு ஏழனமே எனக்கு அசிங்கம் கிடையாது. இது அசிங்கம் கிடையாது. நான் வியாபாரம் பண்ணுறது பெருமை நினைக்கிறேன். நான் சில பேர் மீன் 1000 கை நீட்டு வாங்குறேன்றாங்க, கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு படி வியாபாரம் பண்ணுற லேடிஸும் பாரு, சொம்பும் கிடையாது. அது கூச்சப்படாத ஆம்பளை பழ தூக்கின்னு தெரியுதுங்க பாரு. அதோட கஷ்டத்தை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. தூக்கின்னு வராங்களே ஏளனமாக பார்க்குறோம். அப்படிங்கிற நாங்கள் ஒரு மனநிமித்தோட ஆம்பளை பழம் வச்சு வியாபாரம் பண்ணி, ஏன்னா மனசு உள்ள கூட குடும்பத்தை நாங்கள் பார்த்தாகணும். 10 ரூபா அங்கே பக்கம் நம்ம 100 50 கொடுக்க ஆள் கிடையாது. நம்ம உழைச்சா தான் நம்ம அந்த காசை. மனசுக்குள்ளே சுத்தம் இருக்கணும், மனசுக்குள்ளே சுத்தம் இருக்கணும். கையில் வாங்குற பொருள் சுத்தம் இருக்கணும். அது நெருப்பாக இருந்து நான் வாங்கி என் குடும்பத்தை இன்றைக்கி கருக்கட்டு வரேன் நான். இன்றைக்கி எல்லாம் மீன் ஆயிடுது. நாங்கள் மன நிம்மதியோடு இன்றைக்கி படி சாப்பாடு படி எல்லாம் கொடுக்குறோம். வர்ற மனசால் தான் இன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி நான் மன நிம்மதியாக இருக்கிறேன்.